சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் எமது மகாபாரத பேருரையை 108 மணி நேரம் சிவலிங்கா இசையகம் வழங்கும் இனிய மகாபாரத நிகழ்ச்சியை அனைவரும் மகிழும் வண்ணமாக கேட்டு மகிழுங்கள் லைக் செய்யுங்கள் பிறரும் கேட்க ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான செய்திகளை கமெண்ட் செய்யுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய கீழே உள்ள நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு பேராதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாமனார் ஒரு வகையிலே தந்தை இல்லையா ஆகவே நீங்களும் எனக்கு பிதாதானே யான் செய்த பிழையை மன்னித்து விமோச்சனம் கொடுங்க என்ற பொழுது உன் பிள்ளைகளில் யார் இளமையை கொடுத்தாங்களோ அப்படி கொடுத்து நீ வாங்கிட்டா அவங்களுக்கு முதுமை போயிடும் உனக்கு இளமை வரும்னு விமோச்சனம் கொடுத்தார் அப்படி தன்னுடைய பிள்ளையாகிய யது துர்வசு கிட்ட கேட்கிறார் மனைவி கிட்ட மனைவி பெற்றெடுத்த பிள்ளைக கிட்ட இந்த யது துர்வசு இளமையை கொடுக்க மறுக்கிறார்கள் ஆபத்துக்குதவா பிள்ளை அரும்பசிக்குதவா அண்ணோ தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரமறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் பாபத்தை தீரா தீர்த்தோ பயன் இல்லை எழுத்தாமே ஒரு பிள்ளைன்னா ஆபத்து காலத்துல உதவுனங்க அண்ணாங்க பிள்ளை ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அண்ணம் உணவு சமைச்சு வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் தாமதமா ஒரு மணிக்கு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு வர்றோம் ஒரு 4 மணிக்கு வந்தா சாதம் என்ன நீர் விட்டு போயிருக்கிறது பசிக்கு உதவாத அண்ணம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கணவனுடைய வரவு அறிந்து மனைவி செலவு செய்யணும் அதான் தரித்திரம் கணவன் ஒரு வாரமா போறாரு மேஸ்திரி வேலை வேலை கிடைக்கல திரும்ப திரும்ப வர்றாரு இன்னைக்கும் போய் வேலை கிடைக்கல மணல் கிடைக்கல வேலை தோத்துப்படலன்னு திரும்பி வர்றாரு மனைவி 750 ரூபாய் மளிகை கடை நாடாறு கடைக்குன்னு கடன் பில்ல சீட்டை கொடுத்தா கணவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் சம்பாதிக்கிற பொழுது நல்லா சுகபோகமா சாப்பிடலாம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கணும் மனைவி கொஞ்சம் சிறுக சிறுக இல்லாதன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் ரசம் வச்சுக்கணும் சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கரை வச்சு ஏதோ கஞ்சி காய்ச்சி இன்னைக்கு பிழப்ப நடத்தணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடியவள் தரித்திரம் அறியா பெண்டீர் ஆமா பெண்கள் தான் குடும்பத்தில் அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு முக்கிய மூல காரணமா இருக்கணும் பெண்டிற்கழகு எதிர் பேசாதிருத்தல் பெண்டிற்கழகு உண்டி சுருக்குதல் ஆக இந்த பெண்கள் குடும்பத்தின் குலவிளக்காக அந்த குடும்பத்தை மேம்படுத்தக்கூடியவளாக அமைய வேண்டும் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்காது எந்த மகாராஜன்னா கோபம் அறவிடாதான் அடக்கணும் குரு மொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் ஒரு தீர்த்தத்துல முழுகிறோம் அது நம் பாவத்தை வினையை போக்க வேண்டும் இதெல்லாம் பயன் இல்லை எழும் என்கிறார் விவேக சிந்தாமணியில் அப்படி ஆபத்துக்கு உதவாத பிள்ளைகள் அடே எது துர்வசு நீங்கள் கிராதர்களா காட்டிலும் இல்லாமல் நாட்டிலும் இல்லாமல் ஆடு மாடுகளை மேய்த்து நீங்கள் போக கடவது என்று சபிக்கிறார் அந்த யது வம்சம் தான் யாதவர் வம்சம் ரகசியமா உறவு வைத்துக் கொண்ட அந்த சன்மிட்டையினுடைய பிள்ளைகள் துருக்கு அனு பூரு அதில் அந்த மூணாவது புள்ள பூரு என்பவன் தந்தைக்கு இளமையை கொடுக்கிறான் உதவறான் அதனாலே அந்த பூருவினுடைய பிள்ளை ஜனமேஜயன் பிராசீனே சையாதி சார்பௌமே சயசேனே சுரவிடனே பௌமராஜே நைதானிகே குரோதே இப்படி அந்த வம்சமானது வந்து அதுதான் இந்த பாண்டவர்கள் 37வது தலைமுறை சந்திரன் முதல் பாண்டவர்கள் 37வது தலைமுறை அப்போ 6வது 7வது தலைமுறையிலே பிரிந்து போன வம்சம் தான் யாதவர் வம்சம் இத பகவான் சுட்டி காண்பிக்கிறார் சராச்சந்த யான் விது குலத்தின் யாதவன் சந்திர பரம்பரையிலே வந்த யாதவன் கண்ணன் இவங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா குருகுல தலைவனுக்கு இளையோ குருகுல தலைவன் யாரு தர்மராஜா தர்மராஜாவுக்கு இளையவர்கள் ஒருவன் வாயுவின் மதலை வாயு பகவானுடைய பிள்ளை பீமன் மற்றொருவன் பொன்னகர்க்கு வேந்தன் மதலை பொன்னகர் மகபதி பொன்னகர்னா தேவ உலகம் தேவ உலகத்து தலைவன் தேவேந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனன் காவலர்களுக்கு அணுக முடியாது என்று பிராமணரா வந்தோம் உன்னை வெல்வதற்கு பகவான் சொன்னார்
சராச்சந்த சிரிச்சா. அடே கிருஷ்ணா, என்னுடைய மருமகன் கம்சனை நீ கொன்றாய் என்பதற்காக உன்னை வட முதுராபுரியிலே விரட்டி 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 அடிக்க நீ 18 முறை என்னிடம் தோற்று ஈ என ஓடி எழில் துவாரகை புகுந்தாய். ஈயனில்லாண்டோர் 9 திரட்டி நெடுஞ்சிறை கருழன் நெறிக்கொண்டே நில்லாண்டோர் 9 திரட்டி நெடுஞ்சிறை கருழன் முன் நெறிக்கொண்டே ஓடி ஈயன ஓடி மதுரை விட்டி ஆழி எயில் துவாரகை பறி புகுந்தாக அசுரை குடைந்து பொற்காவின் நோயனே அசுரை குடைந்து பொற்காவின் நுழைதறி நூறுமா மகத்தோகாகோ நுழைதறி நூறுமா மகத்தோகாகோ சேயனில் இளையன் வீமனை வீசும்பில் சேர்த்து வந்தேன விழி சிவவாக சேயனில் இளையன் விவரை வீசுப்பில் சேர்த்து வந்தன மிழி சிவப ஈயன ஓடியழில் துவாரகை புகுந்தாய். எனக்கு பயந்து நீ துவாரகையிலே புகுந்தவன் நீயா என்னை வெல்ல வந்திருக்கிறாய். எங்கிட்ட 18 முறை தோற்றவன் கிருஷ்ணா. ஆம் சராச்சந்தா, ஆனா இப்பொழுது நான் உன்னோடு யுத்தம் செய்ய போவதில்லை. இதோ இருக்கிறவர்களில் யாரோடு நீ விரும்புகிறாய் யுத்தம் செய்ய? சராச்சந்தே, அப்படி அர்ஜுனனை பார்த்தா பிஞ்சு உடம்பு. பீம அதிருகிறது கை வச்சா, கிருஷ்ணா இந்த பீமன் கொஞ்சம் எனக்கு சமமாவான் என்று தன்னுடைய மகனாகிய சகதேவன். பாண்டவர்களில் கடைப்பிறந்தோன் சகாதேவன். சராச்சந்தனுடைய பிள்ளை சகதேவனை அழைத்து சகதேவனுக்கு அந்த கிரிவரசத்தினுடைய மணிமுகுடத்தை சூட்டி இந்த பீமசேனனோடு மலை அடிவாரத்திலே சண்டை செய்கிறார்கள். இருவரும் கடுமையான சண்டை, இரண்டு சிங்கங்கள் மோதுவதை போல, இரண்டு மதம் கொண்ட யானைகள் மோதுவதை போல, இரு மலைகள் மோதுவதை போல அங்கே கடுமையான யுத்தம் செய்கிறார்கள். யாழி வெம்பதாக பீமனும் அவனும் யாழியும் யாழியும் எனவே யாழி வெம்பதாக பீமனும் அவனும் யாழியும் யாழியும் எனவே தாளினும் சமர மண்டலங்களிலும் தாழ்வீரல் தடகை முட்டியனும் யாழிவம்பதாக பீமனும் அவனும் யாழியும் யாழியும் எனவே தாளினும் சமர மண்டரங்களினும் தாழ்வீரல் தடகை முட்டியினும் தோழினும் சென்னி தரதினும் மர்கோ சொன்ன போர் விதமென தொடங்கி தோழினும் சென்னி தரத்தினும் மர்போ சொன்ன போர் விதமென தொடங்கி நாளினும் திங்கள் ஒன்றில் பாதி நள்ளிரவிலும் சமர் நடத்தி யாழி வெம்பதாக வீமனும் அவனும் யாழியும் யாழியும் எனவே யாழின்னா சிங்கம் போன்ற ஒரு மிருகம். சிங்கமும் காண்டா மிருகத்தையும் கலந்து வைத்த மிருகம் சிங்கம் என்றும் சொல்லுவார்கள். அப்படி இரண்டு யாழியைப் போல யாழிவும் பதாகை, பதாகைன்னா கொடி, சிங்க கொடியுடைய பீமனும் அந்த சராச்சந்தனும் இரண்டு சிங்கங்களைப் போல மோதி எத்தனை நாளா திங்கள் ஒன்றி நிற்பாதி. திங்கள்னா ஒரு மாதம், ஒன்றி நிற்பாதி 15 நாள் இரவு பகலாக சமர் நடத்தி. யுத்தம்னா
சூரிய உதயத்துல தொடங்கணும், சூரிய அஸ்தமித்தா யுத்தத்தை நிறுத்த வேண்டும். இது தர்ம யுத்தம். ஆனால் இங்கே நள் இரவிலும் சமர் நடத்தி இப்படி கடுமையாக 15 நாட்கள் இரவு பகலாக பீமனு சராசந்தனு கரம் கரத்தோடு, கால்கள் கால்களோடு இப்படி தலையோடு தலை மோதி குதித்து உடைத்தும் குடைத்தும் மண்டார் 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 என்று அங்கே ஓங்கி ஓங்கி குதித்து ஓடி பிடித்து மிதித்து யுத்தம் செய்வது எப்படி பார்க்கிறவங்க நடுங்கிறாங்களா? பூதலம் நடுங்க, ஏழுகிரி நடுங்க, பூதலம் நடுங்க, எழுகிரி நடுங்க, போதகத்தோடு திசை நடுங்க, பூதலம் நடுங்க, எழுகிரி நடுங்க, போதகத்தோடு திசை நடுங்க, மீதலம் நடுங்க, கண்ட கண்டபதம் மெய்கள் மெய்யுற நடுங்க, மீதலம் நடுங்க, கண்ட கண்டபதம் மெய்கள் மெய்யுற நடுங்க, பாதலம் நடுங்க, இருவர் மாமனும் பறையறைந்தயர் குண நடுங்க, பாதலம் நடுங்க, இருவர் மனமும் பறையறைந்தயர் குண நடுங்க, சாதரம் கொழிந்த சாதரம் கொழிந்த விடரலம் உழந்து தங்களி தனி தனி தளர்ந்தார், சாதரம் கொழிந்த விடரலம் உழந்து தங்களி தனி தனி தளர்ந்தார், பூதலம் நடுங்க, எழுகிரி நடுங்க, போதகத்தொடு திசை நடுங்க, பூமி நடுங்குகிறது, ஆகாயம் நடுங்குகிறது, ஏழு மலைகள் நடுங்குகிறது, கடல்கள் கொந்தளிக்கிறது, கண்ட கண்டவரு மெய்களும் மெய்யுற நடுங்க, பார்த்தவர்கள் மனமெல்லாம் பகீர் பகீர் என்று நடுங்குகிறது. இப்படி இருவரே உடலும் மனமும் பறை அரைந்த அடிக்கிற அடி எப்படி இருக்கிறதா, பறை அரைகிற சப்தம் போல பலார் 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 என்று மடார் 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 என்று இந்த சப்தத்தை கண்டு நடுங்குகிறார்கள். இப்படி யுத்தம் செய்து சோர்வடைகிறார்கள், உட்காருகிறார்கள், எழுகிறார்கள், குதிக்கிறார்கள், மோதுகிறார்கள். அடே பீமா, எத்தனை நூற்று கணக்கான மன்னர்களை நான் சிறைப்பிடித்திருக்கிறேன், நீ என்னை எதிர்ப்பாய வாடா என்று மலை போல வந்து மோதுகிறான், மோதி எகிறுகிறான் சராசந்தன். இப்படி இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்து பீமன் சோர்வடைகிறார். ஒரு நிலையிலே பார்த்தார் பீமே அந்த சராசந்தனை ஓங்கி உதைத்து கீழே தள்ளி ஒரு காலை தன் இரண்டு காலால் அப்படி மிதிச்சு காலை மிதிச்சு இந்த உடலை இன்னொரு காலை பற்றி நெடுக பிளந்து கிழித்து அப்படி போட்டார் சராசந்தன். அப்படி கிழித்து போட்ட உடனே அப்பா ஒழிஞ்சான் அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பிளந்த உடற்கூறுகள் மறுபடியும் கரகர 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 வந்து சேர்ந்து நான் மறுபடியும் உயிர் விட்டு விட்டேன் வாட. பீமனுக்கு ஒரே அதிசயம் வியப்பு, ஆனால் விடலை, போய் மறுபடியும் மோதி யுத்தம் செய்கிறார்கள். இப்படி யுத்தம் செய்கிற நேரத்தில் பகவானும் அர்ஜுன பெருமானும் ஒரு புறத்தில் இருந்து என்ன செய்தார், பகவான் ஒரு துரும்பை எடுத்து அதை இப்படி நெடுக அப்படி கிழித்து இப்படி தலைப்பு மாற்றி போட்டார். இத பீமன் பார்த்தார், திரும்ப அப்படி தலைப்பு மாற்றி போட்ட உடனே பீமன் பார்த்து மறுபடியும் அந்த சராசந்தனை மிதித்து உடலை நெடுக கிழித்து தலைப்பு மாற்றி போட்டான். அந்த உடல் சேர முனைந்து முடியாமல் என்ற சப்தத்தோடு சராசந்தன் மண்டான் லட்சுமி விரத கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேய விரத கோவிந்த கோவிந்த. இதை பார்த்து அர்ஜுன பெருமான் கண்ணா என்ன இது, அந்த உடலை முதலிலே கிழித்த பொழுது சேர்ந்து விட்டது, பிறகு தலைப்பு மாற்றி போட்ட பொழுது இறந்து விட்டானே, என்ன காரணம் என்று சந்தேகத்தை வினவுகிறான் அர்ஜுன பெருமான். கண்ணபிரான்
அந்த சராசந்தனுடைய வரலாற்றை சொல்லுகிறார். அர்ஜுனா, இந்த சராசந்தனுடைய தந்தை பிருகத்ரதன், அவனுக்கு இரு மனைவியரே காசி மன்னனுடைய குமாரத்தியரை திருமணம் செய்து கொண்டான். இருவருக்கும் குழந்தை பாக்கியமில்லை. இந்த பிருகத்ரதன் கானகந்தோறும் விரைந்து பல முனிவர்களை அணுகுகிற பொழுது சண்ட கௌசிகை என்ற முனிவர் ஒரு மாங்கனியை கொடுத்தார். இந்த மாங்கனியை உன்னுடைய மனைவிக்கு கொடு, சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று. அதை கொண்டு வந்து மனைவிக்கு கொடுக்க இரு மனைவியரும் அந்த மாங்கனியை நெடுக பிளந்து புஷித்தார்கள். அதனாலே கர்ப்பவதியாகி குழந்தை பிறக்கிற பொழுது ஒரு சிசுவை பிளந்த மாதிரி, நெடுக பிளந்த மாதிரி பிண்டமாக பிரசவித்தார்கள். அந்த பிண்டத்தை ஊர் எல்லையிலே போட இரவிலே வலம் வருகிற ஜரை தேவதை நம்முடைய பக்தனுக்கு வந்த வாரிசல்லவா என்று அந்த பிண்டத்தை ஒன்று சேர்த்து சரை சந்தம்னா சேர்த்தல். இப்ப முருகப்பெருமானுக்கு கந்தன்ற பேர் தான் இலக்கியத்தில், கந்தன். ஏன்னா ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சரவண பொய்கிலே வளர்த்துக் கொண்டிருக்கிற பொழுது பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை அப்படி ஒன்று சேர்த்தார்கள். ஆறு முகம் உடைய ஓர் உருவானது முருகப்பெருமான். அதனாலே ஸ்கந்தன் என்ற பெயர் இலக்கியத்திலே, சங்க இலக்கியத்திலெல்லாம். அப்படி சந்தம் என்றால் சேருதல், ஜரை தேவதையால் சந்தமாக்கப்பட்டதனால் அவனுக்கு ஜராசந்தன். இந்த வரலாற்றை கண்ணபிரான் சொன்னார், அர்ஜுனா இப்படி ஜரை தேவதையால் சேர்க்கப்பட்டதனால் அவன் உடல் சேர்ந்து கொண்டிருந்தது, தலைப்பு மாற்றி போட்டதனாலே அவன் மாண்டு போனான் என்று சொல்லி கண்ணபிரான் அந்த மகத நாட்டிலே சிறைப்படுத்திருக்கிற மன்னர்களை எல்லாம் விடுவிக்க சொல்லி அவர்கள் நாடு புறப்பட்டார்கள். இந்த பீம அர்ஜுன நகுல சகாதேவர்கள் நான்கு திசைக்கும் திக்விஜயம் சொல்லுகிற பொழுது சிறைப்பட்ட மன்னர்கள்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு பொன்பொருளை கொடுக்கறாங்க ராஜசீ யாகத்திற்கு. யாகத்திற்கு நாங்களும் வந்து தொண்டு செய்வோம், நாங்களும் வந்து உதவி செய்வோம் என்று அனைவரும் வருகிறார்கள். தென் திசைக்கு சகாதேவன் செல்லுகிற பொழுது கடோர் கஜனை அனுப்ப விபூஷ்ணாழ்வார் இலங்கையிலே 14 பொன் பனை மரங்களை இந்த கடோர் கஜன் வாங்கி வருகிறார். அர்ப்பனை துலகும் என்ற வீங்கர நடித்த மன்னனதல் வேள்வியும் அர்ப்பனை துலகும் என்ற வீங்கர நடித்த மன்னனதல் வேள்வியும் அர்ப்பனை உதவி தருக பழைய காத்திழுத்த நடுவேலைக்கு நற்பனை புகழ வந்த வீடன நடித்த நீடுயவியந்தலை பத்பராக முதலான மண்மணி பரப்பினார் நாளிரண்டில் நாளிரண்டில் இமையோரடுத்த பெருஞ்சான பண்டிதன் நல்லரன் காளை பெண்கள் வணங்கி தனது பதிவு கொண்டு நடி கழுவியே காளை பெண்கள் வணங்கி தனது பதிவு கொண்டு நடி கழுவியே பதினான்கு பொன்பன மனங்களை கடோர்கஜன் கொண்டு வந்து ராஜேஸ்வரியாகம் தொடங்க நினைக்கிற பொழுது தர்மராஜா உலக மகா முனிவரை அனுப்பி வேத வியாச பெருமானை அழைக்கிறார். நாரத முனிவரை தூதாக அனுப்பி கண்ணபிரான அழைக்கிறார். இப்படி எல்லா நாடுகளுக்கும் லிகிதம் சென்று ராஜாக்கள் எல்லாம் குழுமுகிறார்கள். இந்த ராஜேஸ்வரிய யாகத்திலே சிலருக்கு சில வேலையை விடுகிறார் தர்மராஜா. நகுல சகாதேவர்களே, வருகிறவர்களுக்கு சந்தனம் பன்னீர் தெளிப்பது உங்களுடைய வேலை. அர்ஜுனா,
வாயிற்படுகிறேன் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பு செய்வது உன்னுடைய பணி. பீமா, நீ உணவு சாலையே கவனிக்க வேண்டும். ஏன்னா பீமா கொஞ்சம் அதிகமா சாப்பிடக்கூடிய ஆள், நல்லா சாப்பிடக்கூடியவங்களே உணவு பரிமாற விட்டா ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னுவாங்க. அப்படி அல்லாமலே கொஞ்சம் மிருதுவா சாப்பிடுறவங்களை விட்டோம்னா எடுத்தாட்டுங்களா, பேசின் எங்க இருக்கும், சமையல் அறையிலே இருக்கும், கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா எடுத்துன்னு வரட்டுமா அப்படிம்பாங்க. ஏன் இதை விட சில வீட்டுங்களில் போனோன்னு வச்சுங்களேன், நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் இன்னொரு வார்த்தை, இந்த பஸ்ஸை விட்டா அதோட 4 மணிக்கு தான் பஸ்ஸுன்னுவாங்க, இந்த பஸ்ஸுக்கு ஏற்றி அனுப்பிடலாம். ஆக இந்த விருந்து ஓம்பல் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஆமா, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த விருந்தோம்பல் அவ்வளவு ரொம்ப முக்கியமான இல்வாழ்க்கையில விருந்தோம்பல் என்பது முக்கிய பணி. இந்த விருந்தோம்பலே ஒரு மனிதனுடைய வாழ்வையும் ஒரு மனிதனுடைய சந்ததியையும் உயர்த்தும். இப்படி அந்த விருந்தோம்பலை பீமா நீ செய்ய வேண்டும், உணவு சாலையே நீ பார்த்துக்கொள் என்று சொல்ல துரியோதனனை அழைத்து, துரியோதனா நீ அதோ இருக்கிற கஜானா பொற்பெட்டகத்துக்கு நீ காவலாறில், ஏ இவன் தான் எல்லா சொத்தும் நமக்கு நமக்கு நினைக்கிறவன், அதனாலே நீ அந்த பொற்பெட்டகத்திற்கு காவலாயிரு. கர்ணனை அழைத்து, கர்ணா அந்த பொற்பெட்டகத்திலே இருக்கக்கூடிய பொன் பொருட்களே யாகத்திற்கு வருகிறவர்களுக்கு தானமாக கொடு. ஏன் கொடுக்கிற எண்ணம் கர்ணனுக்கு, தானமும் தியாகம் தானும் தபனன் மாமதலையான மாணவன் கொடுக்க என்றான் நரம்பிரா நிதிகள் யாவும் தானமும் தியாகம் தானும் தபனன் மாமதனையானே மாணவன் கொடுக்க என்றான் பரம்பிரா நிதிகள் யாவும் காணரங்கட சூழ்வையம் காவலங்காவல் என்றரங்கட சூழ்வையம் காவலங்காவல் என்றான் ஏனையோர் பலரும் வேந்தன் எவரின் முறை நின்றாரே ஏறையோர் பலரும் வேந்தன் எவரின் முறை நின்றாரே இப்படிதான தர்மங்களை கர்ணனை வழங்கச் சொல்லி தானமும் தியாகம் தானும் தபனன்மா மதலை தபனன்னா சூரிய சூரியகுமாரனாகிய கர்ணனை வழங்க சொல்லி இங்கே இந்த தர்மராஜா திரௌபதி அம்மையாரும் யாகத்திலே நீராடி புத்தாடை வட்டாடை உடுத்தி அமர்கிறார்கள். அந்த யாகத்திலே அமர்ந்து முறையான வேத மந்திரங்களை கஜானனும் பூதகணாதி சேவிதம் கவித்த செம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோப விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜ நமஸ்தே. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாராயமோ நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருத்மே வியாமோகதஸ்ததீதரணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சேதயைக சிந்தோ
ராமானுஜஸ்ய சரணோ சரணோ பிரபத்யே. மாதாபிதா யவதயஸ்தனய விபூதி சர்வம் யதேவே நியமீனம தன்பயான ஆத்யஸ்ய நகுரபதே பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீ யுகளம் பிரணமாமி மூர்த்மாக. இப்படி ஏழு நாள் முறையான வேத மந்திரங்கள் ஓதி அந்த ராஜசூய யாகம் நடைபெறுகிறது. யாக நிறைவிலே பூரண ஆகுதி பட்டாடையிலே உயர் ரவத்திரங்கள் பொன்பொருட்களை எல்லாம் வைத்து பழவகைகளை எல்லாம் அக்னி பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பூரண ஆகுதி செய்கிறார்கள். அந்நேரத்திலே அந்த யாகத்திலே ஒரு ஊதம் தோன்றி அமுத கலசத்தை கொடுக்க அந்த அழகுடைய அமுத கலசத்தை தர்மராஜாவுக்கு கொடுக்கிறார்கள். பருகுகிறார். தேவர்கள் எல்லாம் பூமாரி தூவி தர்மன் வாழ்க தர்மன் வாழ்க தர்மன் வாழ்க தர்மன் வாழ்க சாம்ராட் என்ற வட்டத்தை கொடுத்து வாழ்த்துகிறார்கள். தர்மனுடைய தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டிவனுடைய ஆன்மா சொர்க்கத்தை அடைந்தது. எழுசுடை முத்தி பொங்க எழுபகல் ஓமம் செய்தான் பழுதறு பாண்டி செய்த மாதவம் பறித்தேதொப்பாக வாழிவாய் முகிரும் நின்னுமே என்ன வரும் புரலாடிய வரும் புரல்லாடிய பின்னரீ வாழிபாடினரிகள் நாரதன் முதலோர் மங்களம் பாடினரின் புறவோகோ ஓ இப்படி யாகம் நடைபு பெற்ற நேரத்திலே தர்மராஜா ஆர்கோலோ அக்ரபூசைக்கு உரையார் அரசரில் நந்தனி உரை மினிகி பாரராம் தத்தம் குடநிழல் புறக்கும் பார்த்திபரியாரையும் உரறி வீகி தருரமாபீர் ஜந்தரம் வியாதன் தருமன் மாமலரை நோக்கி காரின்மாமேனி கரிய செந்திகிரி கண்ணனுக்கு உதவர கதித்தக ஆர பெரியோரை நோக்கி கொள்கிறார். ஐயா இந்த ராஜசூய யாகத்திலே நான் பூரண கும்ப முதல் மரியாதையை நான் யாருக்கே கொடுக்க வேண்டும் கேட்கிறார். அங்கே வேத வியாச பெருமான் தருமா இந்த யாகம் தொடங்கியது முதற்கொண்டு நிறைவு வரைக்கும் உனக்கு உறுதுணையா அறிவுரையும் ஆலோசனையும் அருளையும் வழங்கியவர் கண்ணபிரான். ஆகவே கண்ணனுக்கு முதல் மரியாதையை வழங்குக என்று வேத வியாச பெருமான் சொல்ல தர்மராஜா அந்த பூரண கும்ப கலசத்தை கண்ணபிரானுக்கு கொடுக்க எழுந்திருக்கிறார். அந்நேரத்திலே அந்த அவையிலே இருந்த மன்னர்களில் ஒருவன் சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் எழுந்தான். ராஜாக்களே, என்னையா இந்த பெரிய யாகத்திலே ராஜ ராஜாக்கள் எல்லாம் கூடிய இந்த சிறந்த வேள்வியிலே முதல் மரியாதை கேவலம் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இடையனுக்கு இந்த சபையிலே முதல் மரியாதையா கேட்கிறார். பகவான் ஒன்றும் பேசல. சிசுபாலன் எழுந்து பேச தூஷிக்க புஷ்பத்தை எடுத்து ஒவ்வொன்னா அர்ச்சிக்கிறார். ஒரு ஒரு புஷ்பமா எடுத்து எண்ணின்னு இருக்கிறார். அப்படி புஷ்பத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த சிசுபாலன். கேட்கிறான்,
பூப்பால ரவையத்து முப்பூசை பெறுவார் புரங்கானில் வாழ் பூப்பால ரவையத்து முப்பூசை பெறுவார் புரங்கானில் வாழ் கோபாலதோ என்று தங்கதித்து கொதித்தோ தின்னார் காப்பாலி முனியாத வெங்கம நிகரான கவிநீதியே தீபாலடங்காத புகழ்வீர கயமன்ன சிசுபாலனே சோரங்குலத்தோர்கு பேரங்குலத்தோ சுடர் பாவக பேரங்குலத்தோர்கள் முதல் நோன்றிருந்தார்கள் பெயர் பெற்ற பேர் சாரங்கோரோ செல்வ மிச்சங்கொல்லோ பூரம்புராசி புவிக்கென்று முதுவோர்கள் புதுவோர் கொல்லோ பூரம்புராசி புவிக்கென்று முதுவோர்கள் புதுவோர் கொல்லோ புதுவோர் கொல்லோ புதுவோர் கொல்லோ சூரன் குலத்தோர் குபேரன் குலத்தோர் சுடர் பாவகன பேரன் குலத்தோ ராஜாக்களே இந்த சபையிலே முக்குலத்து ராஜாக்கள் இருக்கிறார்கள் சூரிய குலத்து ராஜாக்கள் சந்திர குலத்து ராஜாக்கள் அக்னி குலத்து ராஜாக்கள் எல்லாம் வீற்றிருக்கிற பொழுது கேவலம் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இடையனுக்கு இந்த ராஜசூய யாகத்திலே முதல் மரியாதையா? ஐயா அவையோர்களே நான் கேட்கிறேன், இந்த கண்ணன் அப்படி நல்லவனா உத்தமனா? இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஐயா? இவன் செய்த தீமைகள் இவன் செய்த கொடுமைகளை சொல்லுகிறேன் ஐயா. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிறந்த உடனே பிள்ளைகள் தான் தாய் தந்தையரை வணங்கணும், பிள்ளைக தாய் தந்தையரை வணங்கணும். ஆனால் இந்த கண்ணே வட மதுராபுரியிலே சிறைச்சாலையிலே பிறந்த உடனே தாய் தந்தையராகிய வசுதேவர் தேவகியை வணங்கும்படி செய்தவன். இந்த பிள்ளையாகிய கண்ணான வசுதேவரும் தேவகியும் வணங்கினார்கள். அப்படி தாய் தந்தையரை பணியை செய்த இந்த கண்ணனுக்கு இங்கே முதல் மரியாதையா? அது மட்டும் இல்லையா, இவள் பிறந்தது ஒரு இடம், இவன் வளர்ந்தது ஒரு இடம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஆயர்வாடியிலே அந்த கம்சனுக்கு பயந்து அங்கே வளர்ந்த இந்த கண்ணனுக்கு இங்கே முதல் மரியாதையா? அதை விட ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஐயா, இந்த கண்ணே 8 மாச குழந்தை. 8 மாச குழந்தையா இருந்த பொழுது ஒரு பெண்ணானவள் பூதகி ஒரு தாய் மாதிரி வடிவம் கொண்டு வருகிறா. அரைக்கு கம்சனுடைய ஏவலாலே இவ ஒரு அழகான பெண்ணா வடிவம் கொண்டு வந்து யசோதையினிடத்துல, கிருஷ்ணே யசோதை இடுப்புல இருக்கிறான், அம்மா எனக்கும் உங்க பிள்ளை மாதிரி ஒரு குழந்தை உண்டு, என் கணவரோடு நான் பூசல், அதனாலே என் தாய் வீட்டுக்கு வந்துட்டேன். 2-3 நாளா குழந்தைக்கு பால் கொடுக்காதனால மார்புல பால் கட்டிக்கிட்டு ஜுரம் வர மாதிரி இருக்குமா, உங்க குழந்தை கண்ணனை கொடுங்கம்மா பால் கொடுத்துறேன்னு சொன்னான். அவ பாலா கொடுக்க வந்தா மார்பகத்திலே விஷம் தடவி வந்திருக்கிறாள். கலப்பிடம் இல்லாதது இந்த உலகத்துல தாய்ப்பால் ஒண்ணுதாங்க, எல்லாத்திலயும் கலப்படம் வந்துடும், வந்துடுச்சு. அந்த தாய்ப்பாலிலேயே அப்பவே இந்த பூதகி கலப்படம் பண்ணிருக்கிறார். மார்புல விஷத்தை தடவி வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறன்றா, நீ யாரோ எவ்வளோ, நான் என் கண்ணனை கொடுக்க மாட்டேன். யசோதே பின்னு கொடுக்கறா, அம்மா நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணினுடைய வேதனை ஒரு பெண்ணுக்கு தெரியும்,
பால் கொடுக்காதனால ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஜுரம் வர மாதிரி இருக்குமா, கொடுங்கம்மா. யசோதே கொடுக்க மறுக்கிறா, கிருஷ்ணே அப்படி தாழ்கிட்டு போறான். பூதையம்மா குழந்தையே வர்றான், கொடுங்கம்மா. சரி சரி சீக்கிரம் கொடுத்துட்டு போயினே அப்படின்னு கிருஷ்ணனை கொடுத்துட்டு யசோதே பின்புறம் மாளிகையில வேலைக்கு போனான். அப்படி பின்னாடி போனான். அப்படி போகிற பொழுது இந்த கண்ணனுக்கு அப்படி மேலாடிய விலக்கி மார்பகத்தை காட்டுகிறாள் கிருஷ்ணன். இந்த மேல தடவி இருக்கிற கொஞ்சோண்டு விஷம் அவருக்கு தெரியாதா? அனந்தன் என்ற கொடிய விஷமுடைய பாம்பின் மேலே படுக்கக்கூடியவரு, இந்த விஷத்திலேயே படுக்கக்கூடியவரு. இவருக்கு இந்த விஷயம் என்ன, மிகச்சாதாரணம். என்ன பண்ணார், கையால அப்படியே அந்த விஷத்தை தொடச்சிட்டு பூதகனுடைய மார்பிலே வாயை வைத்து முதலிலே பாலை குடித்தார், அடுத்தது ரத்தத்தை கொடுத்தார். ஐயோ பல்லு எப்படி கடிக்குது பாரு, யம விடமாட்டுந்து. யமன்னா அவளுக்கு இவரு, யம விடமாட்டுந்து என்று தடுத்து வெளியெடுக்க பார்க்கிறா. சுவாமி விடல கண்ணபிரான். இரண்டாவது பூதையினுடைய ரத்தத்தை குடித்தார், மூன்றாவது பூதையினுடைய உயிரையே குடித்தார். மலை மாதிரி சாய்ந்தார். வஞ்சனை செய்ய தாயுரு வாங்கி வந்த பேயரரிமன் செஹரஹேகி, வஞ்சனை செய்ய தாயுரு வாங்கி வந்த பேயரதிமன் செஹரஹேகி. நஞ்சமர் முனையோடு அவள் நஞ்சமர் முனையோடு உயிசக உண்ட நாதனை தானவர் போத்தை பிஞ்சை வானவர் சாரநரியக்கரே, பிஞ்சை வானவரே சாரநரியக்கரே, வியந்துதி செய்ய பெண் உருவாயி, வியந்துதி செய்ய பெண் உருவாயி, அஞ்சுமையமுதம் அந்தளித்தானை, அஞ்சுமையமுதம் அந்தளித்தானை, திருவல்லி கேடி கண்டேனே. ஓ அஞ்சு வெங்கமுதம் ஆ அஞ்சு வெங்கமுதம் அந்தளித்தானை, திருவல்லி கேடி கண்டேனே. அஞ்சுவயமுதம் மண்டளிதானை திருவலிகேணி கண்டேனே, அஞ்சுவயமுதம் மண்டளிதானை திருவலிகேணி கண்டேனே. ராதாரமண கோவிந்த கோவிந்த லட்சுமி அனைவரும் சொல்லலாம், கோவிந்தான்னா குறை தீரும், எல்லாரும் சொல்லணும். லட்சுமி விரத கோவிந்தா கோவிந்தா, வெற்றி வேல் முருகனுக்கு, குன்று தோறுவாடு குமரனுக்கு, சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்படி பூதகி ஈன்றதாய் வடிவம் கொண்டு ஒரு பெற்றெடுத்த தாய் மாதிரி வடிவம் கொண்டு வந்த பூதகியே கொன்ற கொடிய கண்ணனுக்கு இந்த சபையில முதல் மரியாதையா சிசுபாலன் கேட்கிறான். ஐயா இவ்வுலகில காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறையும் ஒரு மனிதன் உட்பகை, இந்த வெளியிருக்கிற பகையை விட முதல்ல நாம நம் உள்ளத்தில் இருக்கிற பகையை ஒழிக்கணும் அன்பர்களே. எப்படின்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம். காமத்தாலே அழிந்தவன் தசரதன், குரோதத்தாலே அழிந்தவன் இந்த சிசுபாலன், லோபத்தால் அழிந்தவன்
துரியோதன, மோகத்தால அழிந்தவன் ராவண, மதத்தால அழிந்தவன் சூரபதுமே, மார்ச்சரியத்தால் அழிந்தவன் கம்சன். ஆக இந்த குரோதம் என்று சொல்லக்கூடிய பகை தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இந்த கிருஷ்ணன் கவர்ந்து திருமணம் செய்து கொண்டான் என்ற குரோதத்தில் இங்கு இவ்வளவும் பேசுறான். ஐயா, இந்த கண்ணன் கோபியர்களோடு ஆடுதலையும் பாடுதலையும் செய்தவன், ஒரு அழகான இளைஞனாய் இந்த கண்ணன் ஆயர்வாடியிலே வளர்ந்து வருகின்ற பொழுது, பெண்கள்லாம் அந்த அழகான யமுனி நதியிலே நீராடுகிற பொழுது என்ன பண்ணா தெரியுமா, ஆடைகளை எல்லாம் கவர்ந்து புன்னை மரத்திலே வைத்து, இந்த பெண்கள்லாம் ஒற்றை ஆடையோடு, கண்ணா ஆடைய குடு ஆடைய குடு என்ற பொழுது இரண்டு கையும் உயர்த்தி கோவிந்தா போடுங்க தர்றேன்னு சொன்னான். ஆண்டவன் ஏன் அப்படி சொன்னாருன்னா, பக்தர்களே என்னிடத்திலே நீங்கள் பரிபூர்ண சரணாகதி, இரண்டு கையையும் உயர்த்தி பரிபூர்ண சரணாகதி அடைவீர்களேயானால் கோபியர்களுக்கு ஆடைய கொடுத்தார். நமக்கெல்லாம் என்ன கொடுப்பார் தெரியுமா, கல்வி என்கிற ஆடையை கொடுப்பார், கோவிந்தா என்றால் செல்வம் என்கிற ஆடையை கொடுப்பார், கோவிந்தா என்றால் பெருமை என்கிற ஆடையை கொடுப்பார், கோவிந்தா என்றால் புகழ் என்கிற ஆடையை கொடுப்பார், கோவிந்தா என்றால் பரமபதம் என்கிற ஆடையை கொடுப்பார், முக்தி மோட்சம் என்கிற அந்த ஆடையை கொடுப்பேன். அதனாலதான் இந்த பரிபூர்ண சரணாகதி அடைய சொல்லுகிற தத்துவம் தான் இந்த கோபியர்களை இரண்டு கையையும் குவித்து வணங்க செய்ததன் நோக்கம். ஓங்கி மூல கிளந்தே உத்தமன் பேர் பாடி, ஓங்கி மூல கிளந்தே உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார், நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார், திங்குந்தீனாடெல்லாம் திங்கள் மும்மாறி பீதி, திங்குந்தீனாடெல்லாம் திங்கள் மும்மாறி பீதி, ஒங்கு பேரும் ஜன்னல் ஓடுகயரோகளே, ஒங்கு பேரும் ஜன்னல் ஓடுகயரோகளே, பூங்குவளை போதில் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து, சீர்த்த முறை பற்றி தேங்காதே புக்கிருந்து, சீர்த்த முறை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பேசுக்கை, வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பேசுக்கள், நீங்காதே செல்வம் நிறைந்தேரோரும் பாவாய், நீங்காதே செல்வம் நிறைந்தி நீங்காதே செல்வம் நிறைந்தேரோரும் பாவாய், நிறைந்தேரோரும் பாவாய், ஓங்கி ஊரே கிளந்தே, ஓங்கி ஊரே கிளந்தே உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடின, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடின, இப்படி அழகுடைய கண்ணனை சிசுபாலன் பலவாறு இழித்து பழித்து பேசுகிறான். அவையோர்களே, இதையெல்லாம் விட இந்த கண்ணன் செய்த கொடிய செயல் என்ன தெரியுமா, இவ்வுலகத்திலே உயர்ந்த உறவு தாய் மாமன் உறவு. அப்படிப்பட்ட தாய் மாமனாகிய கம்சனை கொன்ற இந்த கண்ணனுக்கு முதல் மரியாதையா, ஆயர் வாடியிலே அந்த கோகுலத்திலே ஆடு மாடுகளை அவித்துவிட்டு லீலை செய்த கண்ணனுக்கு முதல் மரியாதையா, தாயாகிய யசோதியிடத்திலே உரலிலே கட்டுண்ட கயவனுக்கு முதல் மரியாதையா, பால் தயிர் வெண்ணையை திருடு தின்ற இந்த திருட்டு கண்ணனுக்கு இங்கே முதல் மரியாதையா? சுவாமி ஒன்னும் பேசல, சிசுபாலம் பேச பேச புஷ்பத்தை விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு சமயத்திலே எழுந்தார்,
அடே சிசுபால, நீ இவ்வளவு பேச்சுக்கு நான் பொறுத்திருந்தே, வாடா. உனக்கு ஆண்மை இருந்தால், வீரம் இருந்தால் என்னை எதிர்த்து வெற்றி பெறடா பார்க்கலாம் என்று கண்ணபிரான் தேரேறி பொருதி சிசுபாலனோ கண்ணபிரானோ அங்கே கடுமையான யுத்தம் செய்து பல பல அஸ்திரங்களை விடுத்து கடைசியில் இறைவன் தன்னுடைய சக்கராயுதத்தை விடுத்து கரகர கரகர கரகரகரவென்று அந்த சிசுபாலனை சக்கராயுதம் கொன்றது. சிசுபாலனுடைய ஆன்மா ஜோதி வடிவாக கண்ணபிரானுடைய திருவடியை வந்தடைந்தது. ஏவியே திகிரி வீரரை துறக்கம் கேரவிட்டிடும் இரவியை போல், மேவியே பகையாமை துணன் முடியை விளங்கு கோளகையுற வீசி ஆவிகள் அனைத்தும் நிறைந்தொளி சிறந்த அச்சுதன் அலைகள் பார்க்கடலில் தீவியே அமுதம் அமலருக்கு அளித்தோகோம் திருக்கரம் சென்று சேர்ந்ததுவே ஏவியே திகிரி சென்று அந்த திகிரினா சக்கரம், அந்த சக்கர ஆயுதத்தினால் சிசுபாலன் சென்று அழிந்து அந்த சிசுபாலனுடைய ஆன்மாவானது பெருமானாகிய ஆண்டவனாகிய கண்ணபிரானுடைய திருவடியை வந்தடைந்தது. ராஜாக்கள் எல்லாம் வியக்கிறார்கள் வேத வியாச பெருமானை வணங்கி. சுவாமி, இவ்வளவு நேரம் எதிர்த்து பேசிக்கொண்டு பேராதரவு அளித்து பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் ஆன்மீக உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. லைக் செய்தவங்க, ஷேர் செய்தவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் நன்றி. மறக்காம எங்களுடைய சிவலிங்க இசையக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அடுத்தடுத்த பதிவுகளை கேளுங்க. நன்றி.